வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கடுவெளி சித்தர் மானிடரின் ஜீவ ரகசியத்தை எல்லாம் உலகறிய உரைத்த கடுவெளி சித்தர் காஞ்சிபுரத்தில் ஜீவசமாதி அடைந்ததாக போகர் ஜனன சாகரம் 309வது பாடல் உரைக்கின்றது. வானின்ற கடுவெளி சித்தன் தானும் வளமான திரு காஞ்சி பதியிலாச்சி என்கிறது அப்பாடல். உலகத்தை சுத்த வெளியாக கருதியவர் போல் இவரது பாடல்கள் அனைத்தும் இருப்பதால் கடு வெளி சித்தர் என்று இவரை அழைப்பர். இவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. தத்துவாத்மாக கடு வெளி என்ற சொல் சுத்தவெளி என்ற மோட்ச வீடை குறிக்கும். மோட்சத்தை நோக்கி பாடல் இயற்றிய மோட்சத்தை அடைந்தால் இப்பெயர் பெற்றிருந்தாலும் இவர் பிறந்த ஊர் திருத்துறை பூண்டியிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் பாதையில் இடையூர் சங்கேந்தையில் இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள கடுவெளியாகும். இதற்கு பிரம்மமுனி பாடல் சான்றுகள் உண்டு. கடுவெளி என்பது வாக்கும் மனமும் கடந்த நிலையில் உள்ள பரவெளி. இவர் பாடியது 34 கன்னிகள் கொண்டதொரு ஆனந்த கலிப்பு. இப்பாடல் பெரும் புகழ் பெற்றதால் இத்தகைய காப்புக்கு ஆனந்த கலிப்பு என்று பெயர் நிலைத்து விட்டது. கடுவெளி சித்தர் தாம் கண்ட ஆன்ம அனுபவங்களை உலகமும் அறிய வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தால் இனிய எளிய பாடல்களை இந்த உலகத்துக்கு ஈர்ந்த சித்தர் கடுவெளி சித்தர். வாழ்க்கையின் நோக்கம் உண்மையை தேடுவது. அதற்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. உண்மையை தேடுவதே மாதரின் மனிதனுடைய தலைசிறந்த வலிமை. இதுவே சித்தர் நெறி. சுவை புலன்களுக்கு அடிமையாகாதே. துறக்கும் மனமே சிறக்கும். சிவமின்றி வேறு தவத்தை நாடாதே. செல்லும் அளவில் சொல்லும் அளவில் நின் சிந்தனையை செலுத்து என்கிறார் கடுவெளி சித்தர். சமூக நல்லுறவை ஏற்படுத்தும் பல சிந்தனைகளையும் இவர் பாடல்களில் காணப்படுகின்றன. கடுவெளி சித்தர் சாபம் கொடுக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, எவர் மீதும் கோபம் கொள்ளக்கூடாது, ஆசை கொள்ளக்கூடாது, சூது பொய் மோசம் இவைகளை செய்தால் சுற்றமும் நாசமாகிவிடும், துச்சமாக பேசினால் தேடுகின்ற சொத்துக்களில் ஒரு காசு கூட நிற்காது, மண் பொன் பெண் என்னும் மூவாசையும் துறக்க வேண்டும், சிவத்தின் மீது விருப்பம் வைத்தால் யமலோகம் பொல்லாததாகிவிடும் என்கிறார் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தரின் ஆனந்த கலிப்பு என்னும் நாணம், அதில் சூது பொய் மோசம் செய்யாதே. சொல் அரும் சூது பொய் மோசம் செய்வதற்கு சுற்றத்தை முற்றமாய் துடைத்திடும் நாசம். நல்ல பத்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதருக்கு நன்மையை சேரும். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே எமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே. சூதாட்டம், பொய், பிறரை மோசம் செய்தல் போன்ற செயல்கள் முழுமையாய் உறவுகளை துடைத்து எடுத்து விடுவதோடு
விசுவாசம் எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும். மனிதனே, பாவம் செய்யாம இரு. அப்படி நீ பாவம் செய்து நாளை நீ கோபப்பட்டினா, யமன் என்கின்ற அந்த இயற்கை உன்னை கொண்டு போய் சென்று விடும். ஆகவே இறைநிலையோடு நீ பாவம் செய்யாமல் நன்மையை செய்து கொண்டு இரு என்று சொல்லுகிறார். நல்லவர் தம்மை தள்ளாதே, நல்லவர் தம்மை தள்ளாதே, அறம் நாளேட்டில் ஒன்றை நாடி தள்ளாதே, பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே, கெட்ட பொய் மொழிகள் கோள்கள் பொருத்தி வில்லாதே. நல்லவர்களே, துஷ்பானம் சொல்லாலும் தர்மம் 32 ஒன்றையும் தள்ளி விடாமலும், பொல்லாப்பில் ஒன்றையும் சேர்த்து கொள்ளாமலும், பொய் சொல்லாமலும் இருக்க சொல்கிறார் கடுவழி சித்தர். காசிக்கு போனாலும் வினை போகாது, கங்கை நீரில் குளித்தாலும் நல்ல கிரி கிடைக்காது. மெய்குருவை பற்றி பொய்குருவை விடுத்து நாணத்தில் மேன்மை பற்றால் மட்டுமே விமோச்சனம் என்கிறார் கடுவழி சித்தர். என்ன அற்புதமாக அழகாக சொல்கிறார் பாருங்க. காசிக்கு போனாலும் வினை போகாதான், கங்கை நீரில் குளித்தாலும் நல்ல கிரி கிடைக்காதான், மெய்குருவை பற்றி பொய்குருவை விடுத்து நாணத்தில் மேன்மை பட்டால் மட்டுமே விமோச்சனம் என்கிறார் கடுவழி சித்தர். என்ன அற்புதமான சிந்தனை. பெண் இச்சை கொள்ளாமல், துர்போதனை செய்வரோடு இணங்காமல், துர்மார்களோடு நட்பு கொள்ளாமல் வாழச் சொல்கிறார் கடுவழி சித்தர். மேலும் ஏடனைகள் மூன்றான புத்தி ஓரடனை, தர ஓடனை, தன ஓடனை என்ற தன் குழந்தைகள் மீதான விருப்பு, மனைவி மீதான விருப்பு, செல்வத்தின் மீதான விருப்பை ஒதுக்கி 32 தர்மங்கள் மீது விருப்பங்களை கொள்ளச் சொல்கிறார் கடுவழி சித்தர். இன்னா செய்தாருக்கு இனியவை செய், வையாதவரை கூட வையாதே. இந்த வையம் முழுவதும் பொய்ந்தாலும் பொய்யாதே, வைய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவை கண் மீதில் எய்யாதே. உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நீ தீங்கு செய்யாமலும், உலகத்தார் யாவரும் பொய் சொன்னாலும் பொய் சொல்லாமலும், கடுஞ்சொல் சொல்லாமலும், பறவைகளை வேட்டையாடாமலும் நல்வாழ்க்கை வாழச் சொல்கிறார் கடுவழி சித்தர். புகை கல் காமம் கொள்ளற்க, கஞ்சா புகை பிடிக்காதே, வெறி காட்டி மயங்கி கல் குடிக்காதே, அஞ்சா உயிர் மடியாதே, புத்தி அற்ற நாணத்தின் உள்ள படியாதே, கடுஞ்சொல் சொல்லாமலும், பறவைகளை வெறி தரும் கஞ்சா புகை கல் சாராயம் போன்ற போதை தரும் வஸ்துக்களை இவற்றை குடிக்காமலும், அஞ்ஞான புத்தகங்களை வாசிக்க கூடாது எனவும் சொல்கிறார் கடுவழி சித்தர். இப்படி ஒரு அற்புதமான சித்தர் பாருங்க. அப்புறம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தொண்டி, மொத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இது ஒரு சாதாரண வேடிக்கை பாடல் போல தோன்றும். ஆனால் வாழ்க்கையின் உன்னதமான ஒரு தத்துவத்தை கடுவழி சித்தர் 4 வரிகளில் எளிய வார்த்தைகளில் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார். இந்த ஒரு ஆண்டியாக, மனித ஜீவன் ஒரு ஆண்டியாக இந்த பாடலில் உமிமிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே படைப்புக்குரியவன் குயவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஜீவன் என்கிற ஆண்டி படைப்புக்குரிய குயவனிடம் சென்று 4 + 6 மாதமாய், அதாவது 10 மாதமாய் வேண்டி கொண்டதின் விளைவாக படைப்புக்குரிய குயவன் ஆண்டியுடன் உடல் என்கிற தோண்டியை ஒப்படைக்கிறார். நன்றாக புரிந்து கொள்வான், நன்றாக புரிந்து கொள்பவன் ஜீவன். இறைவனுடன் வேண்டி கொண்ட தன் விளைவாக அதற்கு ஒரு உடலை இறைவன் உருவாக்கி கொடுக்கிறான். ஜீவன் இறைவனுடன் வேண்டி பெற்ற உடலுடன் மனிதனாக உலகத்தில் நடமாடத் தொடங்கிவிட்டு, இந்த தோண்டியை சரியான காரணத்துக்கு
பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் குயவன் செய்து கொடுத்தான். தோண்டி கிடைத்தவுடன் ஆண்டி என்ன செய்தான்? கண் மண் தெரியாமல் கூத்தாடினான், தோண்டியை போட்டும் உடைத்தான். ஆகவே தோண்டி கொடுக்கப்பட்ட தன் நோக்கம் நிறைவேற்றவில்லை, தோண்டியை தவறாக பயன்படுத்தி உடைத்து விடுகிறான் ஆண்டி. ஆகவே ஜீவாத்மா இறைவனுடன் வேண்டிதான் இந்த உடலை பெற்றிருக்கிறது. அப்படி பெற்ற உடலை தவறான வழியில் பயன்படுத்தி விடுகிறார்கள் என்ற கவலையினை வெளிப்படுத்துகிறார் இந்த அற்புதமான பாடலில் கடுவழி சித்தர். கடுவழி சித்தரின் ஜீவ சமாதி போகரின் கூற்றுப்படி கடுவழி சித்தர் காஞ்சிபுரத்தில் சமாதி அடைந்தார். இச்சித்தருடைய ஒளி சமாதி கடுவழி ஈஸ்வரன் கோயிலில் உள்ளது. திருவாரூர் அருகில் ஒரு கடுவழி என்னும் கிராமம் உள்ளது. கடுவழி சித்தரின் உடம்பில் இருந்து ஒரு துளி விந்து கூட வெளிவராமல் வாழ்ந்ததால் இவருடைய உடம்பை பூமி தாங்காது என்ற காரணத்தினால் இவருக்கு ஸ்தூல சமாதிகள் கிடையாது, ஒளி சமாதி மட்டுமே என்பதற்கு இந்த பல்வேறு சித்தர்களுடைய பாடல் சான்றுகள் உண்டு. இப்படிப்பட்ட உயர்ந்த மகான், உயர்ந்த ஞானி கடுவழி சித்தரை வணங்கி வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன்.